மார்ச்சோட செகண்ட் வீக்கில் என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே. மார்ச் 8th வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ உமன்ஸ் டேக்காக தான் இந்த வீடியோ டெடிக்கேட்டட். பட் இந்த வீடியோ நான் உமன் எம்பவர்மெண்ட் இல்லை அந்த மாதிரி விஷயத்தை பேச போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் தான். இந்தியாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் நான் பேச போகிறேன், உமன் கிரிமினல்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இதில் இவங்களுக்கு இவங்க இந்த கிரிமினல் கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே சில விஷயத்தில் இவங்கள சப்போர்ட் பண்ணியிருக்கு அண்ட் இவங்களும் கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அட்டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லேடி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபூலன் தேவி. ஸோ ஃபூலன் தேவி உத்தரப்பிரதேசில் ரொம்ப பேர் புவரான ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. August 10, 1963 பிறக்கிற ஃபூலன் தேவி அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்டட் குவீன். இவங்களுக்கு பேண்டட் குவீன் பேர் வைக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஸோ பேண்டட் அப்படின்னா பேசிக்கலாம் பேண்டட்ரியில் இன்வால்வ் ஆகுறவங்க தான் பேண்டட். மோஸ்ட்டாக இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லாஸ், அப்புறம் வந்து த்ரெட்ஸ் கொடுக்கறது, ராபரி, எக்ஸ்டார்ஷன், கிட்னாப்பிங், இவங்கெல்லாம் லைக் கிரிமினல்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ரைம்ஸ் பண்ணுறவங்களாம் வந்து பேண்டிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபூலன் தேவி அவங்களோட க்ரைம் லைஃப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே பாவர்ட்டியில் தான் போச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மாக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்க இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. அண்ட் ஆல்சோ டியூ டு சைல்டு மேரேஜ், இவங்களுக்கு சைல்டு மேரேஜும் ஆச்சு. ஸோ ரொம்பவே ஒரு அப்யூசிவான ஒரு ஹஸ்பண்ட் தான் இவருக்கு இவங்களுக்கு ஹஸ்பண்டாக வந்தாங்க. ஸோ இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய வாட்டி அவங்க ஹஸ்பண்டாலேயே ரேப் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொடுமையெல்லாம் பிடிக்காத ஃபூலன் தேவி வந்து அவங்க வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ஒரு பேண்டட் குரூப் கிட்ட போய் ஜாயின் ஆகிட்டாங்க. பேசிக்காக இவங்க வந்து ஒரு ஸ்மால் க்ரைம் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஒன் அண்ட் ஓன்லி உமன். அந்த கேங்கில் இவங்களுக்கும் இன்னொரு கேங் மெம்பருக்கும் லவ் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ லவ் டெவலப் ஆனால் என்ன ஆச்சுன்னு ஆஸ் யூஸ்வல் அந்த காலத்துலையும் சரி இந்த காலத்துலையும் சரி ஒரே ப்ராப்ளம் தான், கேஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன தான் கிரிமினலாக இருந்தாலுமே வந்து ஒரே கேங்கில் ரெண்டு கேஸ்ட் இருக்கிறவங்க லவ் பண்ணதால் அந்த கேங்ஸ்குள்ளேயே வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது கன் ஷூட் அண்ட் ஃபைட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த கன் ஃபைட்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபூலன் தேவியோட லவ்வர் விக்ரம் மல்லா வந்து கொல்லப்பட்டார் ஆப்போசிட் கேங் மூலயமா. தேவியோட லவ்வர் விக்ரம் செத்த உடனே ஆப்போசிட் கேங்கில் இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபூலன் தேவியை அவங்க ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பேமாய் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு ரூமில் லாக் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பல செவரல் வீக்ஸ்க்கு வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ஃபூலன் தேவி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு மறுபடியும் அவங்க பழைய கேங் கிட்ட வந்துட்டாங்க. இப்போ ஃபூலன் தேவி சில மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களோட சொந்த பழைய கேங்கிலிருந்து இந்த வில்லேஜ் பேமாய் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட 22 பேரை சுட்டு கொண்டாங்க டு டேக் ரிவெஞ்ச் ஆன் தட் வில்லேஜ் கைஸ். ஸோ ஒரு ரிவெஞ்ச்னால ஒரு ஊருக்கு போயிட்டு 22 பேரை கொண்டுட்டு போலீஸ் ஆஃபீஸாக பிடிப்பாங்க இல்லையா. ஸோ போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கும்போது எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் 1983 ஃபைனலி இவங்களே வந்து ஃபூலன் தேவி அண்ட் அவங்களோட கேங் மெம்பர்ஸ் வந்து போலீஸ்கிட்ட சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ ஃபூலன் தேவி போலீஸ்கிட்ட சரண்டர் ஆன உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 கிரைம் கேஸ் அவங்க மேலே போடப்பட்டது. ஸோ இந்த 48 கிரைம் கேசஸில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மர்டர், பிளண்டர், எக்ஸ்ட்ராஷன், கிட்னாப்பிங் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி கிரைம் கேஸ்லாம் அவங்க மேலே போடப்பட்டது. அண்ட் இவங்களுக்கு 11 years ஆஃப் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ 11 இயர்ஸ் இவங்க ஜெயிலில் இருந்த பீரியடில் இவங்களோட பேர் தான் வந்து இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க பேர் வந்து ஃபூலன் தேவி. ஸோ தேவி அப்படிங்கிற வேர்ட் வந்து மீடியா அண்ட் பப்ளிக்னால ரொம்பவே வந்து எக்ஸாஜரேட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டராக ஒரு போர்ட்ரேயல் வந்துச்சு அந்த 11 இயர்ஸ் டைம் பீரியடில். 1983 இவங்க சரண்டர் ஆனாங்க. அண்ட் ஆஃப்டர் 11 இயர்ஸ் 1994 யூபியோட ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது முலாயம் சிங் யாதவ் ரன் பண்ணுற கவர்மெண்ட் வந்து இவங்க மேலே இருக்கிற எல்லா சார்ஜஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபூலன் தேவி 11 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன உடனே சமாஜ்வாதி பார்ட்டி அதாவது முலாயம் சிங் யாதவுக்கு இவங்க கேண்டிடேட்டாக இருந்தாங்க எலெக்ஷன் ஆஃப் பார்லிமெண்ட்டில். அண்ட் 2 times லோக்சபாவில் மெம்பராகவும் இருந்திருக்காங்க. அண்ட் இவங்க எந்த இடத்துல வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர். நிறைய பேர் வந்து மிர்சாப்பூர் சீரீஸ் பார்த்துருக்கலாம், பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீரீஸ், அப்படியே கேங்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு தீம் இருக்கிற ஒரு சீரீஸ். அண்ட் இவங்க என்ன பண்ணாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அந்த மிர்சாப்பூரோட சீரீஸும் அலோகேட் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸோடு. ஸோ சின்ன வயசில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒரு அப்யூசிவ் ஹஸ்பண்ட் கிடச்சி ரொம்ப ரெண்டு பேரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு அங்கே ஒரு பேண்டட் கேங் அதாவது ஒரு ஸ்மால் க்ரைம் குரூப் கிட்ட ஜாயின் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வந்து அண்ட் அந்த ஃபைட்டில் இவங்களோட லவ்வர் இறந்து ஆப்போசிட் கேங் இவங்கள கூட்டின்னு போயிட்டு லாக்அப் பண்ணி டார்ச்சர் பண்ணி ரேப் பண்ணி மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டு இந்த கேங் பழைய கேங்க்கு வந்து அவங்க மூலமா ரிவெஞ்ச் எடுத்து ஜெயிலுக்கு போயிட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் போய் லோக்சபாவில் உக்காந்தவங்க 2001 ஒரு அவங்க பங்களாவுக்கு வெளியவே வாசலே ஒருத்தரால் சுட்டு கொல்லப்பட்டார். ஸோ ஃபூலன் தேவியை யார் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா
ஷேர் சிங் ராணா அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் இவங்க பொண்ணாங்க. இவங்க எங்கே வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட லைஃப் ஜேர்னியில் பேமாய் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு 22 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா, ஃபூலன் தேவி அண்ட் அவங்களோட கேங்ஸ். அந்த 22 பேரில் ஒன் ஆஃப் தர் கசின்ஸ் தான் வந்து ஷேர் சிங் ராணா. இவங்க தான் வந்து 2001 ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல்லையே வச்சு ஃபூலன் தேவியை சுட்டாங்க. ஸோ ஃபூலன் தேவியோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் சினிமேட்டிக்காக தான் இருக்கும், பட் இதுதான் ரியல் லைஃப் ஸ்டோரி. அண்ட் இவங்க ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆன பாயிண்டில் பாலிவுட்டில் த பேண்டட் குயின் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம் வரைக்கும், அந்த 1994 வரைக்கும் அவங்க லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சோ அதை மட்டும் தான் கேப்சர் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் எம்பி, லோக்சபா, இந்த பார்ட் ஆஃப் த ஜேர்னி வந்து ஃபூலன் தேவிக்கு அந்த படத்தில் இல்லை. பிகாஸ் 1994 அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, த பேண்டட் குயின். ஃபூலன் தேவி பார்லியமெண்ட்டில் லோக்சபாவில் அவ்வளோவா வந்து வோக்கலிஸ்டாக இல்லைனாலுமே அவங்க அந்த பார்லிமெண்ட் ஹவுஸ்க்குள்ளே என்ன பேசணுமோ பேசாமல் பார்லிமெண்ட்டுக்கு வெளியே நிறைய விஷயம் பண்ணாங்க, சொசைட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு ஃபைட் பண்ணாங்க. அண்ட் மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் அவங்க என்ன பண்ணுறது, நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குட் வேல மேல் டாமினன்ஸை அப்போஸ் பண்ணாங்க. அண்ட் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ, எந்த ஊர்லேருந்து, எந்த கல்ச்சர் ஆஃப் பீப்புள் அங்கேருந்து பேஸ் பண்ணி வந்தாங்களோ, அவங்களுக்கு பாவர்ட்டிலேருந்து எப்படி மீண்டு வரதுன்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட், ஃபினான்ஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி நிறைய சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு உமன் இப்படி வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ ஜஸ்ட் ஒரு யோசிச்சு பார்த்தாலே வந்து எவ்வளோ அமேசிங்காக இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணி அகெயின் அவங்க நாயகன் படம் மாதிரியே இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் ஆக்சுவலாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஃபூலன் தேவி பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இந்த வீடியோட பார்ட் 2 போடுறேன். இன்னும் நிறைய உமன் கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இவங்களோட நிறைய நல்ல ஒர்க்ஸ் பண்ண கிரிமினல்ஸும் வந்து இந்தியாவில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் நான் அந்த வீடியோஸை உங்களுக்காக அப்டேட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்டும் பண்ண முடியும். ஐ கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ்.